பிக் பாஸ் சீசன் டூ தமிழ் டே 106 என்ன நடந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். எஸ் பிக் பாஸ் நேத்தோட முடிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் ஒரு வீடியோ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகலான்னு பார்த்தோம். ஆனால் செட்டில் ஒன்றுமே நடக்கல. அதனால் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாலேயே, இதான் நம்ம பிக் பாஸோட லாஸ்ட்டு வீடியோ அஃபிஷியலாக சொல்லிக்கிறோம். கமெண்ட் செக்ஷன் வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எல்லா கமெண்ட்ஸும் எங்களால் படிக்க முடியல. ஸோ வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் தான் நாங்கள் படிக்க போகிறோம். விவோ V9 பழம் பிக் பாஸ். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடும், நல்ல கமெண்ட்டா. ஓகே, பிரேம் முத்துராம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, எஸ் மை தலைவி இஸ் த வின்னர் ரித்திகா, ஏண்டா உனக்கு நல்ல ஆப்பு, சர்வ் யூ ரைட், ஐஸ்வர்யா சொம்பு தூக்கி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. சொம்பு நான் அப்படியே வச்சிருக்கேன் உடையில. ஓகே, அந்த நல்லா வேணும். ஓகே, ஐ எம் சோ ஹாப்பி செலிப்ரேட்டிங் அண்ட் ஹோப் ரித்திகா வின் பண்ணதுக்கு. நல்லா வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காராமா, எந்த கடையில் பட்டாசு வாங்கினீங்க, எந்த கடையில் ட்ரெஸ்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம். முடியல இல்லையா அதனால். ஓகே, நெக்ஸ்ட் சுபலக்ஷ்மி ஜானகிராமன், தூங்கு மூஞ்சி பிக் பாஸில் என்ன பண்ணிடுச்சு, எதுக்கு போய் கொடுத்தா, அதாங்க எங்களுக்கும் தெரில. இது எங்களை கேட்கக்கூடாது, நீங்கள் விஜய் டிவி போய் கேட்கணும். எங்களுக்கு தெரிலன்னா எங்களுக்கு தெரியல அப்படி கிடையாது, எங்களுக்கு தெரியல, நீங்கள் விஜய் டிவி போய் கேட்கணும் அப்படி சொன்னோம் நாங்கள். ஸோ நீங்கள் அங்கே போய் டீட் பண்ணிக்கலாம். இப்போ 48 லைக் இதுக்கு. அடுத்து அகைன் அவர் ரெகுலர் கஸ்டமர் பிரே முத்ராமன், திஸ் ஹோஸ்ட் இஸ் ஸோ இரிட்டேட்டிங் த வே ஹீ டாக்ஸ், ஸோ சைல்டிஷ் ஈவன் அதர் இன்டர்வியூஸ் ஆல்சோ, ஹவு ஹீ இஸ் பீங் எம்ப்ளாய்ட் அஸ் விஜே காட் நோஸ். அவருக்கே தெரியாது, ஸோ சைல்டிஷ் போட்டு குழந்தைங்க, நீங்களே குழந்தைங்க சொல்லிட்டீங்க, குழந்தை இன்டர்வியூ பண்ணுறது இதெல்லாம் தப்பு இல்லையே. இருந்தாலும் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக போயிட்டீங்க, அதனால் அவங்களை எதுவும் பண்ண முடியறா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இலக்கியா செந்தில், மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் நாட் டு வேஸ்ட் எவ்ரி ஒன் டைம் ப்ரொமோட்டிங் யூஸ்லெஸ் ஷோஸ் லைக் பிக் பாஸ், லெட் அஸ் டூ சம்திங் யூஸ்ஃபுல் டுகெதர் ப்ளீஸ். யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்னு சொல்கிறது என்ன, யூஸ்ஃபுல் ஷோஸ்னு எது மாதிரி தெரியல, ரெடி ஸ்டடி போவா, இல்லை சகல வசிக்கிற கதையா, இல்லை என்ன இது மிஸ்டர் வேறு எந்த ஷோ யூஸ்ஃபுல்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்து நாங்கள் மறுபடியும் ரிவ்யூ பண்ணிடுவோம். யார் இலக்கியா செந்தில், ரிக்வெஸ்ட் நாங்கள் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து எரிக் வின்சென்ட் ரைட், தப்பாக சொன்ன மன்னிச்சுங்க. We love Aishwarya for honest and real character, that Big Boss title no need for our Aishu. Correct. கேட்டு தானே கண்டென்ட் கொடுத்தது அவங்க தான், டைட்டில் கொடுத்து அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் போடுறீங்க இல்லையா, இந்த கமெண்ட் தாங்க ஐஸ்வர்யா வாழ வைக்கிது. ஓகே, சொம்பத்துக்கு மறுபடியுமா போட்டிங்க, பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மைதான் வீரதாஸ் குழந்தை வேலு, அடே ஆமாவாயா, நீ பார்க்குற ரிவ்யூவில் தான்டா நாங்களும் பிக் பாஸ் பார்க்குறோம் இப்படி இருக்கிற. தேங்க்யூ பாஸ், நாங்கள் பார்க்குற ரிவ்யூவில் தான் வந்து நீங்களும் பார்க்குறீங்க, அது நீங்கள் வந்து பெருமையாக இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன், நீ பார்க்குற டிவியில் தான்டா, நான் பார்க்குற டிவியில் ரிவ்யூ பார்க்குறேன். நான் டிவியில் பார்க்குறேன் தெரியுமா, நான் டிவியில் பார்க்கல. அதுங்கானா அந்த வெப்சைட் பேரை சொன்னால் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. எதுவும் பிளாக் ஆகிதான் மறுபடியும் வந்துச்சு, இருந்தாலும் ஓகே. இருந்தாலும் தேங்க்ஸ் இந்த ரிப்ளைக்கு. ஆமாம் வாயா, ஆ எப்படியா இருக்கு, சரி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு டிண்டர் ஆப்லேருந்து நமக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, டிண்டர் ஆப்பே நம்ம பிக் பாஸ் பார்க்க, டிங்கர் பில், ஓ ஃபாரினா, ஃபாரின் கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக படிக்கிறேன். ஓகே, ஹலோ கார்த்திகேயன் சார், ஹலோ சார், ஓகே, ஹலோ கார்த்திகேயன் சார், இந்த ஐஸ்வர்யா பிக் பாஸ் ஹவுஸை வீடு வெளியே என்னதே, இந்த ஐஸ்வர்யா பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே வந்துச்சு இல்லையா, நெக்ஸ்ட் சீசனுக்கும் இருந்திருக்கலாம்னு உள்ளேயே இருக்காளா, நீங்கள் ஐஸ்வர்யாவை பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஞாபகம் தான் பாஸ் நினைக்கிறான், நெக்ஸ்ட் சீசனுக்காக உள்ளே வச்சிருக்காங்களோ, பக்கத்தில் தான் ஃப்ளாட்டு. ஆமாம், இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஐஸ்வர்யா, நான் ஈவிபி பக்கத்தில் பார்த்த ஃப்ளாட்டு மாதிரி இருக்குது, அங்கேயே தங்க வச்சு அடுத்த சீசனுக்கு நம்ம யோசிக்கணும், நம்ம ஏன் பிளான் கொடுக்கணும், அவங்களுக்கு இல்லாத பிளானா. ஆனால் இனிமேல் எல்லா ஷோலையும் ஐஸ்வர்யா பார்க்கலாம், அது உறுதி. நெக்ஸ்ட் பார்த்த சாரதி ஜே, பார்த்தா வணக்கம்ப்பா, டைட்டில் வின்னர் இனிமேல் சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தேன். நாங்கள் சஸ்பென்ஸே வைக்கலையே ஜி, டைட்டில்லையே போட்டேன், நாங்கள் டைட்டில்லே டைட்டில் வின்னர் போட்டேன், சஸ்பென்ஸ் நாங்கள் ஒன்றும் வைக்கலையே. இருந்தாலும் வந்து அது டைட்டிலே தெரிஞ்சு போச்சு, ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே உழப்பில் வேஸ்ட்டாக போ, அவ்வளோ பேரை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன் போச்சா, ஆ 5 பைசா இல்லையா, சரி விட்டுருங்க, மதிப்பு அவ்வளோதான். அடுத்து வந்து 2 கமெண்ட் இருக்கே, எம் சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கானா, போடா உன் வீடியோவை பார்க்க, உன் வீடியோஸே பார்க்க மாட்டேன், என் வீடியோக்காக பார்க்க மாட்டேன், உன் வீடியோ சிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்க்க மாட்டேன்டா. இல்லை காமெடி இப்படி தான், என்ன தெரியல, ஓகே மரியாதையா, நம்ம இந்த மரியாதையா, சரி ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்க, அது ஓகே, அதுக்கு இல்லை நீ இனிமேல் வீடியோ பண்ணாத, ப்ளீஸ் கொடுமையாக இருக்குப்பா, தேங்க்யூ. இனிமேல் வந்து பிக் பாஸ் வீடியோ வராது, இந்த வீடியோ தான் பண்ண மாட்டேன், மற்ற இன்டர்வியூ வீடியோ தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க. லவ்லி அரவிந்த், பேரே அவ்வளோ லவ்லியாக இருக்கு, பாலாஜி வே சூப்பராக ப்ரோ, நைஸ் ரிவ்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், யார் பேத்த புள்ளையோ புலம்பிட்டு இருக்கு,
தேங்க்யூ மேம், உனக்கு தேங்க்யூ. குரு வேசஸ் சொல்லிட்டுருக்காங்க. சேம் டியூ மேம், சேம் டியூ. நெக்ஸ்ட் வந்து தமிழ்மொழி அப்படிங்கிற இது வேறு திரும்பிகிட்டே இருக்குங்க. தமிழ்மொழி அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணியிருக்காரு அவர், தனியாக அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. எஸ் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. பிக் பாஸ் ஆண்டில் வினாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்மேன் ரித்விகா. பிராக்கெட்டில் மேரியோ, ரித்விகா பேர் மேரியோ. ஓகே, தமிழ் சினிமாவில் தமிழ் பெண் என்றாலே ஹீரோனாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு பொருள் துணிவாக சொன்னவர். எஸ் துணிவாக சொன்னவர். ஓகே, இந்த முறை தமிழ் பெண்கள் தான் வெற்றி பெறும். 40 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை ஐஸ்வர்யா ரன்னராக தோற்று வெளியேறினார். இவ்வளோ பெருசாக இருக்குது, அது என்ன நீங்களும் படிச்சிருக்கீங்க, போடுறோம். இருந்தாலும் படிக்கட்டும். தேங்க்ஸ் ப்ரோ. தமிழ் மொழி இது இதில் மட்டும் இல்லை, நிறைய எங்களுக்கு இது பண்ணியிருக்கீங்க. டைட்டில் கரெக்ஷன் கூட நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, தெரியும் அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தீபன் டிஆர். டிஆர் ஃபேன் அவர், அதனால தான் இவ்வளோ பெருசாக எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா எழுதியிருக்காரு. இந்த 4 ஃபைனலிஸ்ட்களில் ரித்விகா டைட்டில் தகுதி மக்கள் ஓட் போட்டிருக்கேன். இதுவும் பெருசாக இருக்குது, நாங்களும் அதை போட்டுருவோம், நீங்கள் பார்த்துருங்க. ஆனால் எங்களையும் மதித்து இவ்வளோ பெருசாக கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு கைமுறை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் வேணாம், ஒன்றும் பண்ண மாட்டோம். அடுத்த வீடியோ தான் போட்டிருப்போம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு வினோதா. வினோதா லாஸ்ட் டே ரிவ்யூ ஒயிட் ஷர்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள் கார்த்தி. ஐயோ, அந்த சட்டையை துவைக்க போட்டேங்க. வேறு சட்டை சட்டையே சத்தியமாக எங்கே இருக்குது தெரியலங்க. சீரியஸாக அது புது ஷர்ட்டு, பிக் பாஸ்க்காக வாங்கினது கிடையாது, வேறு ஒன்றுக்காக வாங்கினது. இது போட்டால் சட்டையை எங்கே போச்சுன்னு தெரியல. சீரியஸாக என்ன இந்த சட்டையை ஞாபகம் வச்சுருக்கீங்களே, அது வரைக்கும் ஓகே. நான் ஞாபகம் இருந்தால் ஓகே. ஆ, நெக்ஸ்ட் வினோதா. வினோதா ஆனால் மீனாட்சி ஃபோட்டோ இருக்குது, சரவண மீனாட்சி ரச்சிதா ஃபோட்டோ இருக்குது. அவங்க தான் ஃபேக் ப்ரொஃபைல் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். எஸ் நெக்ஸ்ட்டு பூவரசன். ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்காரு, ஆள் பார்க்க எப்படி இருக்காரு, எப்படி இருக்காரு, சரி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு. ஆனால் கலர்லாம் பண்ணிட்டு நல்லா அனந்த் வைத்தியநாதன் மாதிரி இருக்காருங்க. சீரியஸாக பாருங்க, அனந்த் வைத்தியநாதன் மாதிரி இருக்காரு. ஜோனி பார்த்துங்க, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பரியேறும் பெரும்பாள் மூவி டைரக்டர் மை ஃப்ரெண்டா அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பர் பிரதர் படம் செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே பூவரசன். எஸ் இதில் மட்டும் இல்லை, பரியேறும் பெருமாள் மூவி ரிவியூல நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் கம்மியாக பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்டுனா நீங்களே சொல்லிடலாமே, அவர்கிட்ட ஃப்ரெண்டு நீங்கள் கிட்ட சொல்ல வச்சு. சரி ஓகேங்க, ஓகே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்த்திகாஸ் கிரியேட்டிவ் வேர்ல்டு. அப்பா என்ன ஒரு கிரியேட்டிவ்ங்க, ஆல் ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ சொல்லி எத்தனை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போட்டுருங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே போன சீசன்லேயே தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்கிரிப்டன்னு சொல்லிட்டு. அது இந்த சீசன் தான் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா யுவர் கிரியேட்டிவ், ரியலி யுவர் கிரியேட்டிவ். சும்மா சொன்னேன், தேங்க்ஸ் ஃபார் த ரிப்ளை. ஓகே, இதில் என்னென்னு படிக்கிறது நான், இல்லை இல்லை என்னென்னு படிக்கிறது இருந்தாலும் பேர் மட்டும் சதா மூசேர்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காரு நமக்கு. சதா மூசேர்லாம் செத்து போன மனுஷன் வேலை பிடிக்க அவர் பண்ணியிருக்காரு. சுமன் சுமன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. மித்ரா இருங்க இருக்க போயிடுச்சு, மித்ரா பண்ணியிருக்காரு. யாய் மித்ரா, காமாட்சி பாண்டி, ஆர்விடிஎன், ஆர்விடிலாம் பண்ணியிருக்காரு. இந்த WWE-ல பார்ப்போம்ல அவர்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்ஸ் அவங்க எல்லாத்துக்கும். கண்டிப்பாக வந்து அவள் வட இந்தி. ஓகே, இங்கே நிறையா பண்ணியிருக்கீங்க, அது நீங்களே பட் பண்ணது சால கேம் ஷோ, அதான் சொல்லிட்டு விட்டுறோம். அடுத்த ரிவ்யூ தலை ஆர்மி. வட்டாங்கயா தலை ஆர்மி, கடைசி வரைக்கும் காரணம் என்னன்னு சொல்லவே இல்லை. ஏமாத்துட்டா, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. இது வந்து நித்யா வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நித்யா வந்து ஹெல்மெட் ஆனதுக்கு அடுத்த நாள் போட்டிருந்தோம். அதுக்கு காரணம் வந்து இதுதாங்க காரணம். அந்த காரணத்தை கேட்டுன்னு வச்சிங்க, அதுக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க. அந்த காரணம் ஒன்று, காரணம் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த காரணம் போஸ்ட்காக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா சமைச்சு. ஸோ இந்த காரணம் வந்து இந்த காரணம் தான் பெரிய காரணமாக இருந்துச்சு, அதனால தான் வெளியே வந்திருப்பான். அப்போ ஒன்றுமே காரணம் அதை இதாக காரணம் விஜய் டிவி தான் கேட்டுக்கணும். எஸ் ஓட்டிங் டிஃபரன்ஸ் அது தெரியும் என்ன ஆச்சு. ஸோ விஜய் டிவி தான். நெக்ஸ்ட் வந்து ராதே அஜய். ராதே அஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பான், எதாவது நல்ல அப்டேட் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ராதே அஜய் பண்ணியிருக்காங்க. ராதே அஜய் நம்பிக்கை அதானே எல்லாம், அப்படியே போயிட்டே இருக்கு. நல்ல அப்டேட்ஸ் நாங்களும் கொடுத்துட்டே இருப்போம். வி ஆர் த பெஸ்ட். எஸ் சொல்லுங்க, வி ஆர் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் அஜ்மல் ஜோசோ. இவர் வேற பிக் பாஸ் மூவியில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இன்னொரு சேனல் பண்ணுவாங்கல்ல அதுலேயும் இவர் கமெண்ட் பண்ணிருப்பார், இதுலேயும் ரெகுலராக பண்ணிருக்காருன்னு. தேங்க்ஸ் ப்ரோ. பிக் பாஸையும் பொறுமையாக பார்த்து, பிக் பாஸை பொறுமையாக பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்களா, பண்ணிட்டு இருக்கோம், அதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு தேங்க்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஜி, நம்ம மனசில் பட்டது அந்த சேனல் சொன்னதில் அவங்களுக்கு இங்கே ஓரா பேசிட்டேன், பட் அவங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை தவிர பிக் பாஸ் ரிவ்யூஸ்க்கு எல்லாம் ஷாக்கிங் நியூஸ். இது எந்த கமெண்ட்டுக்கு போட்டிருந்தாரு, 2 மந்த்ஸ் ஆகணும்னா நித்யா வெளியே வந்ததுக்கு போட்டிருந்தாரு நினைக்கிறேன். எஸ் இருந்தால் இல்லை இல்லை விட்டு விட்டு மனோஜ் அஜ்மல் சாரி அஜ்மலா விடு விடு அஜ்மல் வந்து
உண்மை வந்து லேட்டானு தெரிய ஆரம்பிக்கும். என்ன என்ன பண்ணுறது, மற்ற சேனல் ஏதோ போட்டிருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. இப்படி நாங்களே அதை பெருசாக எடுத்துங்க, நாங்களே சொல்லியிருந்தோம் உண்மை அப்படிதான் தெரியும், உண்மை வந்து பொறுமையாக தெரியும். சரி விடுவோம் மனுஷன் மணிக்கிறது, நான் என்ன மணிக்கிறது, நாங்களே பெரிய மனுஷன் நான் என்ன விட்டுக்கிறேன், பெருசாலே எடுத்துக்கல. நெக்ஸ்ட் தன்யா சதீஷ்குமார், நான் டுடே ஷோ பார்க்கவே இல்லை, உங்கள் ப்ரோக்ராம் தான் பார்த்தேன். நானும் அதே தான் சொல்கிறேன், யா நானே அதே தான் சொல்கிறேன், மீன்ஸ் வந்து நீங்கள் சொன்னது அப்படியே மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் அப்படிங்க. ஓகே தேங்க்யூ எனிவே வந்து ரிப்ளை பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் ஜெயா சிவகுமார், ரித்திகா ஷுட் வின் த பிக் பாஸ் ஷோ, வெரி ஜென்யூன் கேர்ள். இப்படிங்கிறத ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டுருக்காங்க, இதுக்கு வந்து 308 லைக்ஸ் வந்திருக்கு. எஸ் முன்னாடி கெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல பிக் பாஸ் உள்ளே இருப்பாங்களா இருப்பாங்களோ யாருக்கு தெரியும். முத்துக்குமார், டேய் என்னடா பேய் வர நேரத்தில் அப்லோட் பண்ணுறீங்க, பேய் வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜி, இல்லை பேய் வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனவே பேய் வர நேரத்தில் உட்காந்து பண்ணுறது பார்க்குறீங்களே. நெக்ஸ்ட் ரியாஸ் அகமத், ரியாஸ் சார் இங்கேயுமா, இவர் வேற ஒருத்தருங்க சாரி. டே நீ தங்கத்தில் சொம்பு தூக்கினா கூட அந்த வெள்ளக்குரங்கு உனக்கு கிடைக்காது, சார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காரு, சார் செம்மையாக இருக்கார் சீரியஸ் அந்த ஃபோட்டோவில் சூப்பர். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. பென் ஸ்டீஃபன், ஆஸ் பென் ஸ்டீஃபன் சொம்பி காமெடிக்கு கொடுக்காத, சரி தம்பி நீ கமெண்ட்ரி கொடுக்காத, நாங்கள் பார்த்துட்டோம் ஷோவை, லூஸாக நீ ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு பண்ணியிருக்காரு. பென் ஸ்டீஃபன்லாம் இப்படி தமிழில், பென் ஸ்டீஃபன் எப்போ வந்து தமிழில் கற்றுக்கிட்டு இப்படி தமிழில் டைப் பண்ண கற்றுக்கிட்டாருன்னு தெரியல, இங்கிலீஷை தமிழில் டைப் பண்ண கற்றுக்கிட்டேன்னு தெரியல. எனவே பென் ஸ்டீஃபன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் ஷோ, பிகாஸ் பிக் ஹவர் ஷோ பிக் பாஸ் ஸ்டாக்ஸ் தேங்க்யூ. வினு வினுஜா அபி 1997, எஸ் கார்த்தி கார்த்திகேயன் 1996 ரிப்ளை. சத்தமாக பேசி தொலைய வாய்க்குல புலம்புற மலை மாடு, சத்தமா பேசினா வந்து மைக்கு கீழே வந்து ஸ்பீக்கர் கிழிவீங்க, அதனாலதான் வந்து பொறுமையா பேசுறேன். இந்த சத்தம் ஓகே, இந்த சத்தம் போகுதுன்னா அடுத்து கீழே வந்து இதுலயும் கமெண்ட் பண்ணிருங்க சத்தம் ஓகேன்னு. ஓகே நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் கேஜெட் குனியாரா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் கேஜெட் டு யூஸ், என்ன நேம் இது, இது என்ன பிக் இது, டே வேற வீடியோ இல்லையா, உன்னோட வீடியோ பிக் பாஸ் டூ விட ரொம்ப கொடுமையா இருக்கு, வேற ஏதாவது டாபிக்ல வீடியோ பண்ணு, வேற என்ன டாபிக் பண்றது, நீங்கள் ஃபஸ்ட்டு வேறு எதாவது நேம் வைங்க உங்கள் டைட்டிலுக்கு, ஐ மீன் உங்கள் ப்ரொஃபைலுக்கு வேறு எதாவது நேம் வைங்க பிரதர், வேறு என்ன ஷோ இருக்கு ரிவ்யூ பண்ண, ஒன்றுமே இல்லை, இது தான் 100 நாள் பண்ணுறாங்க, நான் எதாவது பண்ணி ஆகணும், மற்ற ரியாலிட்டி ஷோட 40-45 நாள் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே அருள்மணி, உனக்கு வியூஸ் அதிகமாக வருது இந்த பிக் பாஸ் ரிவ்யூக்கு தான், நாளையோடு அதுவும் போயிடும், அப்புறம் என்னப்பா பண்ணுவேன், அதை தாங்க நானும் கேட்குறேன், நாளையோடு நான் போயிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். நாளை கழிச்சு, இல்லை 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 அது இல்லை, அது அந்த கவுண்டர் ஓகேண்ணா, இருந்தாலும் வந்துட்டு நாளை கழிச்சு நான் போயிடுவேன், அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பிக் பாஸ் இல்லாமல் அப்படிங்கிறது என்னோட கேள்வி, ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ வந்து என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல, இருந்தாலும் வந்து சொல்லணும், நாளை கழிச்சு ஊருக்கு போகலாம்னு இருக்கேன், அங்கே என் தங்கச்சிக்கு சடங்கு. நெக்ஸ்ட் விஜய் அருண், போடா ரித்துக்கெல்லாம் ஒர்த் இல்லை, ஐஷ் ஆர் ஐஷ் யாஷ் ஆர் ஐஷ் போத் ஆஃப் தெம் ஆர் டிசர்விங், நம்ம சொன்னால் கேட்கலாம், இருந்தாலும் ரித்துக்கா டிசர்விங் தாங்க, டைட்டில் டைட்டில் நீங்கள் டிசர்விங் தான், ஓட் பேஸ் பார்த்து அவங்க வந்து என் பண்ணிக்காங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், மக்கள் மனசில் இடம்பிடிச்சிட்டாங்க, அதுவே போதுங்க அவங்களுக்கு, முடிஞ்சு போச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்ததுக்கு, மக்கள் வீடியோ வந்தாலும் அது ஒரு 30K 40K வியூஸ் தான் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு மிக்க நன்றி. மறுபடியும் அஃபீஷியலாக நாங்கள் சொல்லிக்கிறோம், விபோ வீணன் வழங்கும் பிக் பாஸ் வந்து இன்னையோட முடிஞ்சுது, உங்கள் நாங்கள் விடைபெறுவது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன், கேமரா கண்டி சந்திர எடிட்டிங் பேர்.